இன்று ரஜினிகாந்த் வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. என்னென்னா வந்து எட்டு வழி சாலை வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு வந்து மிகவும் முக்கியமான ஒன்று. இதற்காக வந்து விவசாயிகளின் நிலங்களை வந்து கையகப்படுத்துவதாக இருந்தால் அவர்களுக்கு வந்து உரிய இழப்பீடுக்கான தொகையை வந்து அதிகரித்தோ இல்லை வந்து அவர்களுக்கு அதற்கான உகந்த நிலங்களையோ வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்களோட கருத்து? அதாவது ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் பேசுகிற பேச்சு இன்றைக்கு நேற்று இல்லை. எப்போ அரசியலுக்கு வருவேன்னு அவர் சொன்னாரோ அந்த நொடியிலிருந்து அவர் அதிகார வர்க்கத்தின் திமிரான குரலாகவே தன்னுடைய குரலை பதிவு செஞ்சிட்ருக்காரு. அதுவும் குறிப்பாக தமிழ் இனத்தை சிதைக்க நினைக்கிற அதிகார வர்க்கத்தினுடைய அந்த ஒரு ஆதரவு குரல் அப்படிங்கிறது வந்து அவருடைய உழைப்புக்கு மேலாக எங்களுடைய தமிழ் நிலத்தை நம்பி வந்து தமிழ் இனத்தை நம்பி வந்து தன்னுடைய கலை பயணத்தை தொடங்கின நிலையில் அளவுக்கு அதிகமான பணத்தை வாழ்வியலை புகழை கொடுத்த இனத்துக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் அவர் செய்கிற துரோக பேச்சாகவும் செயலாகவுமே தொடர்ந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆக இது வந்து ஒரு நேர்மையற்ற போக்கு, இது வந்து ஈவு இரக்கமற்ற போக்கை திரு ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. அவர் வேணால் நடுப்புற அவர் படப்பிடிப்புக்கு போயிருக்கலாம், வெளிநாடுகளுக்கு போயிருக்கலாம், ஆனாலும் தொலைக்காட்சிகளும் பத்திரிகைகளும் அவர்களுக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பல செய்திகளை சொல்லியிருக்கோம். எட்டு வழி சாலை சம்பந்தமாக எங்கள் வீட்டு பெண்கள் முத்துன அந்த கதிர்களுக்கு நடுவில், அந்த பயிர்களுக்கு நடுவில் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு கதறி விழுந்து பலர் மயக்கமானதையும், எங்கள் வீட்டு பெண்கள் அதுவும் குறிப்பாக எங்கள் வீட்டு பிள்ளை ஒருத்தி எதிர்காலத்தை மனசில் சுமந்துக்கிட்டு இருக்கிற கழுத்தில் கத்தியை வச்சுக்கிட்டு அறுத்து இது எங்களுடைய தாய் நிலம் கூறு போடாதீங்க அப்படின்னு கதர்ன இந்த கதறலெல்லாம் அவர் காது கேட்டிருக்கும். அப்படி எட்டில்லைன்னா அவருக்கான செவி எங்களுக்கான செவி இல்லை, அது அதிகார வர்க்கத்துக்கான செவி. அதனால் எங்களுடைய துயரங்களெல்லாம் வேடிக்கை பார்த்த பிறகும் வெந்த புண்ணில் வேலை சொருகிறது வாழ வச்ச இனத்துக்கு துரோகத்தையும் ரணத்தையும் பரிசாக தர்றோங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அவர் பேசினார். அவர் ஈவு இரக்கமுள்ள மனிதராக நாங்கள் நாளையும் போற்றுவோம். அதனால் எங்கள் இனத்தை மேலும் மேலும் சிதைக்க வேணாம், அறுவை சிகிச்சை செய்ய வேணான்னு மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட ஒரு தமிழனாக நான் கேட்டுக்கிறேன். இங்கு இருக்கிற திராவிட கட்சிகள் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற அந்த கொள்கையை வந்து எதிர்க்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒட்டுமொத்தமாக எதிர்க்கிறாங்க. இந்த சூழலில் ரஜினிகாந்த் இன்று வந்து அதை ஆதரித்து பேசுகிறாரு. அதோடு வந்து தற்போதைய கால சூழ்நிலையில் ஒரு இது என்னென்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிறதை தாண்டி ஒரே மொழி அப்படிங்கிறதும் வந்து முன்வைக்கப்படுது. மத்திய அரசு அலுவலகங்களில் வந்து அதிகப்படியாக வந்து இப்போ வந்து தமிழகத்துக்குள்ளேயே இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்களில் கூட ஹிந்தி வந்து ஈஸியாக உள்ளே நுழைஞ்சிருச்சு. எல்லாத்துலேயுமே இப்போ வந்து ஹிந்தி தான் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? அது இன்றைக்கி ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரே மொழி, ஒரே கலை கலாச்சாரம், ஒரே தேசம், ஒரே கல்வின்னு சொன்னாங்க. இதை தமிழினம் ஒருபோதும் ஏற்கலை. ஆனால் ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் எப்படி ஏற்கிறாங்க? ஏன்னா அவர் பேசுகிற மொழி மராட்டிய மொழி, அவர் பேசுகிற அவர் நேசிக்கிற மொழி இந்தி மொழி, அவர் வணங்குகிற மனிதர்களெல்லாம் எங்களுக்கு எங்கள் இனத்திற்கு எதிரானவர்கள். அப்படிப்பட்டவர் எப்படி எங்களுக்கு சார்பாக பேசுவார்? ஆக இவருடைய நோக்கமெல்லாம் எங்களை அழிக்க நினைக்கிற, எங்களை சிதைக்க நினைக்கிற அதிகார வர்க்கத்தின் துணையோட இவர் இறுதியான எங்களுடைய கோட்டையின் தலைவனாக முடிசூடும் மன்னனாக காண்கிற கனவு அல்லது காண வைக்கிற கனவை அவர்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இவர் பேசிக்கிட்டே இருக்கார். ஒருபோதும் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கனவு எங்கள் தமிழ் மண்ணில் ஒருபோதும் நிறைவேறாது, நிறைவேற விடாது மானமுள்ள எங்கள் தமிழர் கூட்டம்.
குறிப்பாக எங்களுடைய மாணவர்களும் இளைஞர்களும் அதை அடியோடு தகர்ப்பார்கள். ஐயா, தமிழருவி மணியன் வேண்டுமானாலும் எங்களுடைய தாய் தமிழை அவருக்காக அடகு வைக்கலாம், ஆனால் மானமுள்ள தமிழினம் ஒருபோதும் அடமானம் ஆகாதுங்கிறத மிக விரைவில், அதுவும் வருகிற தேர்தலில் எங்கள் தமிழினம் பறைசாற்றும் இந்த உலகுக்கு. நீங்கள் தொடர்ந்து வந்து நீட் தேர்வுக்காக வந்து நீட் தேர்வை எதிர்த்து மாணவர்களோடு சேர்ந்து ஒன்றிணைந்து போராடிட்டு இருந்தீங்க. இந்த சூழலில் இந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் தமிழ் வழி மாணவர்களுக்கு வந்து 49 196 மதிப்பெண்களுக்கான தேர்வு வினாத்தாள் வந்து தவறாக இருந்திருக்கு, மொழிபெயர்ப்பில் வந்து தவறாக இருந்திருக்கு. அந்த மதிப்பெண்கள் வந்து வழங்குவது குறித்து உரிய விளக்கம் அளிக்கணும்னு சிபிஎஸ்சிக்கு வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்குது மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலேருந்து. இந்த சூழலில் இங்கே வந்து முதல்கட்ட கலந்தாய்வு முடிஞ்சிருக்குது, இது மாணவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்கு? அதாவது எங்கள் மாணவர்கள் தமிழ் வழி கல்வி இல்லை படித்தவர்கள் அந்த தேர்வை எழுதினாங்க. எங்கள் மாணவர்களுடைய மதிப்பெண்ணை குறைக்கிறது மட்டும் இல்லை, மதிப்பீடையும் குறைச்சி எங்களுடைய வாழ்வியலையும் சிதைக்கிற, எங்கள் எதிர்கால தலைமுறையை அழிக்கிற ஒரு மனநிலையில் தான் தீர்க்கமான திட்டமாக இந்த நீட்டு எங்கள் தமிழ் மண்ணுக்குள்ளே நுழைக்கப்பட்டது. அதை எதிர்த்து நாங்கள் எவ்வளவோ போராடினோம். முதலமைச்சர்கள் ரெண்டு பேரையும் சந்தித்தேன் நேரடியாக, எங்களுடைய மருத்துவ மாணவர்களோடு தமிழ்நாடு முழுக்க எம்பிக்களை நேரடியாக போய் சந்தித்தோம், எங்கள் மாணவர்களை சந்தித்தோம், எத்தனையோ போராட்டங்களை செஞ்சோம், மிகப்பெரிய மாநாட்டை பண்ணோம். 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ் தலைவர்களும் தமிழ் இனத்துக்காக நின்றுட்டு இருக்கோன்னு சொல்கிற தலைவர்களும் நின்றுட்டு இருக்கிற தலைவர்களும் நிற்க போகிற தலைவர் இப்படி எல்லாரும் சேர்ந்து நின்று ஒரு பெரிய மாநாட்டை காமராஜர் அரங்கத்தில் நடத்தினோம். ஒரு கட்டத்தில் எங்கள் மாணவர்களை அவர்களுடைய எதிர்காலத்தை சிதைக்க 49 கேள்விகள் பிழையான கேள்விகளை கொடுத்து 196 மதிப்பெண்களை அவர்களை இழக்க செஞ்சாங்க. எங்களுடைய நீதிமன்ற மதுரை கிளை மானத்தோட நீதியோட அறத்தோட அதை நிலைநாட்டி ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. ஆனால் அந்த தீர்ப்பையும் நடைமுறைப்படுத்த முடியாதுங்கிற ஒரு தூண்டுதலில் இன்றைக்கி வந்து சிபிஎஸ்சி இனி தேர்வே நடத்தக்கூடாதுன்னு முடிவு அவர்களுக்கு உத்தரவிட்டு அவர்களுடைய அந்த கட்டமைப்பை கலைச்சி, நீட்டுக்கான கட்டமைப்பை கலைச்சி அவர்களுக்கு அவர்களை ஒதுக்கினதுக்கு பிறகும் அவர்கள் இல்லை இல்லை எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு. ஆக இவர்கள் எங்களுக்கான நீதியை கொடுப்பாங்க, இந்த கலந்தாய்வை நிறுத்தி வச்சு எங்கள் தமிழ் மாணவர்களுக்கு அதுக்கான அந்த படிப்பதற்கான உரிமையை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கைலாம் எனக்கு இல்லை. ஆனால் எங்களுடைய மதுரை கிளை கொடுத்த அந்த அறமான தீர்ப்பை மனிதத்தை நேசிக்கிற, நீதியை நிலைநாட்டுகிற, நீதி தேவதையை கௌரவப்படுத்துகிற ஒரு நிலைப்பாட்டை உச்ச நீதிமன்றமும் எடுத்தால் நீதிக்கு மரியாதை, இல்லாட்டி போனால் நீதியை நீதி தேவதையை மீண்டும் ஒரு முறை சிதைச்சது இந்திய தேசம், உச்ச நீதிமன்றங்கிறத ஒரு வரலாற்று கரையை அது சுமக்க வேண்டியிருக்குங்கிறது தான் சொல்ல முடியாத துயரத்தோட நான் இந்த பதிலை பதிவு செய்கிறேன். பாஜக அரசுக்கும் தமிழக அரசுக்கும் வந்து ஒரு நட்பு ரீதியான ஒரு உறவு இருக்குதுன்னு நீங்கள் முதற்கொண்டு பலரும் வந்து அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தீங்க. இந்த சூழலில் தமிழகத்திற்கு வந்திருந்த பாஜக தலைவர் அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னா, இந்தியாவிலேயே ஊழல் படிஞ்ச ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி தமிழக அரசு மேலும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இன்றைக்கி அதற்கு வந்து இதை மாதிரியான ஒரு கருத்தை சொன்னால் நாங்களும் வந்து திருப்பி எதிர்கருத்து சொல்ல வேண்டிய சூழல் வரும் அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் பதில் இருக்கிறார். இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு அரசு ஊழலான அரசுன்னு இன்றைக்கி தமிழக மக்கள் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற நடுநிலையாளர்கள் மட்டும் இல்லை, உலகமே பேசுது. அது நீங்கள் சொல்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் அதிர்ச்சி இல்லை. ஆனால் உங்களுடைய வழிகாட்டுதலின்படி பாரதிய ஜனதாவினுடைய ஆதரவோடு ஆசிகளோடு நடக்கிற ஒரு அரசை அதில் அது அந்த கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒருத்தர் வந்து பேசினதுங்கிறது தான் ஆச்சரியமாக இருக்குது. அதிர்ச்சியாக இல்லை. ஆனால் அதை கூட ஜெயக்குமார் அவர்கள் சொன்னார், அவர் தப்பாக மொழிபெயர்த்திருப்பார், சொட்டு நீர் பாசனத்துக்கு பதிலாக சிறுநீர் பாசனம் என்று சொன்னது போல் இவர் வந்து இப்படி ஒரு மொழிபெயர்ப்போட சொல்லிட்டார் அப்படின்னு இவர் அதை மழுப்பலோட சொன்னார். அப்புறம் இப்போ ஏதோ பேசுகிறார் கொஞ்சம், ஐயோ இல்லை இல்லை இப்படி நாங்களும் பேச வேண்டியது இருக்கும் அப்படின்லாம் பேசுகிறத சொல்லப்படுது.
அமித்ஷா அவர்கள் அடுத்த ஆட்சி தமிழ்நாட்டில் எங்கள் ஆட்சி தான் சொல்கிறாரு. ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் சொல்கிறார், பாராளுமன்றத்தில் நாங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவோம் பாராளுமன்ற தேர்தலில். நாங்கள் ஒன்றும் யாரும் இங்கே வந்து வெற்றி அடையக்கூடாதுன்னு நினைக்கல, நல்லது செஞ்சுட்டு எங்கள் மக்களை வாழ வச்சுட்டு யார் வேணாலும் வெற்றி அடைங்கன்னு தான் சொல்கிறோம். ஆனால் எங்களெல்லாம் அழிச்சிட்டு துயரத்தை மட்டுமே பரிசாக கொடுத்துட்டு எங்கள் ஓட்டை வாங்கினோம் அப்படின்னு நினச்சா ஒருபோதும் ஓட்டை இனி மானமுள்ள தமிழன் விற்க மாட்டான். அமித்ஷா அவர்கள் கர்நாடகத்தில் கூட பேசினார், ஊழல் படிந்த எடியூரப்பா அரசை தேர்ந்தெடுக்காதீர்கள் அப்படின்னு சொன்னார். அது கூட அவர் வாய் தவறி அவர் சொன்னாரா மொழிபெயர்த்தவர் சொன்னாங்களா அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வுக்குரியது. அப்படிப்பட்ட ஊழலுள்ள ஒரு அரசை ஏன் இன்னும் நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க, ஏன் இன்னும் நீங்கள் வழி நடத்துறீங்க? இதுதான் நாங்கள் கேட்குற கேள்வி. நாங்கள் கேட்குற கேள்வி மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு கட்டத்தில் பதில் சொல்லுவோம், அந்த பதில் சொல்கிற இடம் தேர்தலாக இருக்கும். 127 ஆண்டு பழமையான சட்டக்கல்லூரி வந்து இப்போ இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கு. இந்த சூழலில் அதோட தீர்ப்பு வந்து நாளைக்கு வருது. மாணவர்கள் வந்து அது பெரிய ஒரு அச்சத்தில் இருக்கிறாங்க கல்லூரி இடமாற்றம் குறித்து. இதை குறித்து உங்களோட இது வந்து ஒரு துயரமான ஒரு மனநிலையாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 127 ஆண்டுகள் வரலாறு கொண்ட சட்டக்கல்லூரி, அந்த கல்லூரியில் படித்தவர்கள் இன்றைக்கி எத்தனையோ உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக வந்திருக்காங்க, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் வந்திருக்காங்க ஐயா சதாசிவம் அவர்கள் உட்பட எத்தனையோ அரசியல் ஆளுமைகள் அந்த கல்லூரியிலிருந்து இந்த தேசத்துக்கு அந்த கல்லூரி கொடுத்துருக்கு. அப்படிப்பட்ட வரலாற்றை சுமந்த அந்த கல்லூரி இன்றைக்கி வந்து அத்துமீறி கையகப்படுத்தப்படுறதுங்கிறது உண்மையிலேயே ஒரு பெரிய துரோகம். ஏன்னா எங்களுடைய ஏழை மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க இருந்து அவர்கள் வந்து தங்கி படித்து அவர்கள் இந்த சட்டமன்றத்துக்குள்ளேயே அந்த வழக்குகளை நேரில் பார்த்து, அதாவது வழக்காடு மன்றங்களில் ஹைகோர்ட்டுக்குள்ளே இப்படியான ஒரு வாய்ப்பு எத்தனை மாநிலத்துக்கு இருக்குது? இருந்த ஒரே ஒரு மாநிலம் ஒரே ஒரு இடம் இந்த சட்டக்கல்லூரியும் அந்த ஹைகோர்ட் வளாகமும் தான். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல இருந்து அதை பிரித்து எடுத்து இன்றைக்கி ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே அதை தூக்கி எறிஞ்சு நீங்கள் எங்கே வேணாலும் போய் படிங்க, இனிமேல் ஏழை மாணவர்கள் இங்கே படிக்க முடியாது, வசதி கொண்டவன் மட்டுமே படிக்கிறதுக்கான இடம் அப்படின்னு அதை தள்ளி வச்சுட்டு இப்போ இந்த இடத்த அவர்கள் என்ன செய்ய போகிறாங்க? இந்த இடத்த அவர்கள் செய்ய போகிற ஒரே வேலை நீட்டு தேர்வில் என்ன நடந்தோ அதே துரோகம் தான். ஆனால் இது வேறு ஒரு வடிவத்தில் நடக்குது. அந்த இடத்துல ஒரு தனியார் கல்லூரி வரப்போதான், பாதி இடங்களை ஏற்கனவே நீதிபதியுடைய குடியிருப்புக்காக அதை வளர்ச்சி எடுத்துக்கிட்டாங்க. இந்த போராட்டங்களில் எத்தனையோ நாள் நான் கலந்துக்கிட்டேன், இரவு பகலாக இந்த போராட்டம் நடந்தது. அப்போது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி என்னென்னா, இந்த படிப்பை தொடர்கிறவர்கள் கிட்டத்தட்ட 22வது வருடம் வரைக்கும், 2022 வரைக்கும் இது தொடரும், அதன் பிறகுதான் அது மாற்றப்படும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வாக்குறுதி இன்றைக்கி காற்றில் பறக்க விடப்பட்டு இன்றைக்கி எங்களுடைய மாணவர்கள் காட்டில் போய் படிக்கிற நிலையை உருவாக்குறதுங்கிறது. இனி சாமானியர்கள் சட்டம் படித்து வக்கீலாகவும் ஆக முடியாது, நீதிபதியாகவும் வர முடியாது, வசதி படித்தவனும் உயர்ந்த சாதிக்காரனும் மட்டுமே இனி படிக்க முடியுங்கிற ஒரு நிலையை இந்த சூழல் உருவாக்கியிருக்கு. நாளைக்கு வரப்போகிற அந்த தீர்ப்பு அது எங்களுக்கு சாதகமாக வருமா பாதகமாக வருமானு தெரியாது. பாதகமாக வரும் பட்சத்தில் நீதி மீண்டும் ஒரு முறை ஆழ குழி தோண்டி புதைக்கப்பட்டதாக தான் எங்களுடைய தலைமுறை அதை கையில் எடுத்து எங்களை பதிவு செய்யும். அதனால் தொடர்ந்து எங்களுடைய கல்வி உரிமையை பறிக்கிறது, சட்ட கல்வி உரிமையை பறிக்கிறது, மருத்துவக் கல்லூரி உரிமையை பறிக்கிற இந்த வேலையை தொடர்ந்து இந்த அதிகார வர்க்கங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்குது. அத்தனையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கல, கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கோம்.